ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான அனுகாவ டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்து 159 ரன்கள் குவித்த இந்திய அணியின் கீப்பர் ரிஷப் பண்ட் தோனியின் சாதனையை முறியடித்துள்ளார். அந்த சாதனையை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி புஜாரா, ரிஷப் பண்ட் இவங்களோட சதங்கள் மற்றும் அகர்வால், ஜடேஜா இவங்களோட அரை சதத்தினால 622 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதில் சிறப்பாக விளையாடிய இந்திய புஜாரா தன்னோட இரட்டை சதத்தை நூலிலையில் தவறவிட்டார். 373 பால்களை சந்தித்த புஜாரா 193 ரன்கள் குவித்தார். இதில் 22 போர்கள் அடங்கும். இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் 189 பால்களில் 159 ரன்கள் குவித்திருக்கிறார். இதில் 15 போர்களும் ஒரு சிக்ஸும் அடங்கும். இதன் மூலமா இந்தியாவுக்கு வெளியில் ஒரு இந்திய அணியின் விக்கெட் கீப்பருடைய அதிகபட்ச ஸ்கோராக இது பதிவாகி உள்ளது. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி அடித்த 148 ரன்களே சாதனையாக இருந்தது. அதனை இப்போது ரிஷப் பண்ட் முறியடித்து உள்ளார். சமீப காலமாக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் தோனிக்கு பிறகு சரியான மாற்று வீரர் இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தது. தற்போது ரிஷப் பண்ட் இந்த சாதனையின் மூலம் இந்திய கிரிக்கெட் அணியின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.